ஹலோ கைஸ், நான் நவனித். யூடியூப்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரஷ்யன் ரஷ்யன் அப்படின்னு சொன்னா யார் ஃபர்ஸ்ட் பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேலைக்கு போறவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த ரஷ்யனுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதாங்க காரணம். ஸோ உங்க கையில ஒரு 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு புக் கடையில வந்து நீங்க புக் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அந்த புக்கு கடைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு புக்கை கொடுத்துட்டு அந்த புக்கை எடுத்துட்டு போயிட்டு, ஒருவேளை அவனுக்கு வந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குதான், நேரம் எடுத்துக்கொண்டு போய் நான் 500 ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாக்ல கொண்டு போய் இதை போய் செலவு பண்றான். அவன் வந்து சரக்கு அடிச்சு விட்டுறான். உடனே அந்த டாஸ்மாக் கரை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதை எடுத்துட்டு போயிட்டு நேரா போயிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிக்கிறான். அந்த பெட்ரோல் பங்க் கரை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பெட்ரோல் பங்க் ஓனர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதை ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கொண்டு போயிட்டு படம் பாக்குறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சோ இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இப்ப வந்து இந்த 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 4 இடத்துல வந்து இந்த 500 ரூபாய் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புக் வாங்குற இடத்துல யூஸ் ஆயிருக்கு, ரெண்டாவது டாஸ்மாக் யூஸ் ஆயிருக்கு, மூணாவது பெட்ரோல் பங்க்ல யூஸ் ஆயிருக்கு, நாலாவது வந்து எங்க யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா சினிமா தியேட்டர்ல வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு 4 தடவை 4 மடங்கு இந்த 500 ரூபாய் நோட் வந்து யூஸ் ஆயிருக்கு. அதாவது 2000 ரூபாய்க்கு வந்து மதிப்பு வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜிடிபி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இந்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் இந்த ரஷ்யா பத்தி உங்களுக்கு வந்து நல்லா தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளுக்கான டிமாண்ட் வந்து குறையும் போது, அதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு யாருமே ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பொருளுடைய ப்ரொடக்ஷனுடைய தேக்கம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ யாருமே வாங்கல அப்படின்னு சொன்னா, அந்த பொருளுடைய தேக்கம் அப்படியே தான் இருக்கும், யாரும் வாங்காம. ஸோ அந்த தேக்கம் அப்படியே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அதோட ப்ரொடக்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பான், இல்லை நிப்பாட்டுவான், இல்லைனா அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுவான். அந்த பொருள் வந்து விற்கலையே அப்படின்னு சொல்றேன், ஒரு பொருள் விற்கலன்னா அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த கம்பெனி வந்து இழுத்து மூடுறதுனால அந்த கம்பெனி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நேராக வந்து வீட்டு தோட்டி விட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த ரஷ்யனால வேலை வாய்ப்பு பறிப்போகுது. ஸோ ஒரு பொருளுக்கான ஒரு டிமாண்ட் கம்மியாகும் போது, சப்ளை ஜாஸ்தி ஆகும்போது தான் இந்த இடத்துல வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால இந்த உள்நாட்டு உற்பத்தியில ஒரு பெரிய குளறுபடி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, 2008 ரஷ்யன்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 2008 ஆம் ஆண்டு ரஷ்யன் நடந்து நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு பறி போய்விட்டது. அதனால வேலை வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி நடந்தது, எதனால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா இனி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 2008 ரஷ்யனில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. அதோடு இல்லாமல் மொத்த உலகமுமே இந்த ரஷ்யனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இனி வர்ற செஷனில் வந்து பார்க்கலாம். இது எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த ரஷ்யனுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காரணம் யார் அப்படின்னு சொன்னால், ஃபேமிலிஸ், அதாவது ஒரு குடும்பங்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கனவு இருக்கும். அது என்ன கனவு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கனவு என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது நம்மளுக்கு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொந்த வீடு வாங்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேங்க்கிட்ட போய் லோன் கேட்பாங்க, எனக்கு வீடு வாங்குறதுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கிட்ட இருந்த அந்த பத்திரத்தை வாங்கிட்டு அடமானம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. ஓகே, இந்த அடமான பத்திரத்தை வாங்கிட்ட பேங்க்ஸ் இல்லைனா இந்த மார்கேஜ் லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த அடமான பத்திரத்தை வச்சுட்டு காசு கொடுக்குறவங்க. யாருக்கு? ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வந்து காசு கொடுக்குறவங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் இந்த மார்கேஜ் லெண்டர்ஸ் இல்லைனா இந்த ரீட்டெயில் பேங்க்ஸுக்கு நிறைய வந்து காசு கிடைக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு இந்த பத்திரங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து சில பங்குகளை மாற்றி அதை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து நிறையா காசு கிடைக்கும். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரும்பாலும் இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிற கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிற கம்பெனியாக தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து முதலீடாளர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து நிறைய பணம் இருக்கும். இந்த நிறைய பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பணத்தை முதலீடு பண்ணுவாங்க இவங்க. இதில் அடுத்து என்ன சீன் அப்படின்னு சொன்னால், இந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்கீம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற இந்த ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து விற்றுருவாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரெஷரி பில்ஸை வாங்கி வச்சுட்டு அவங்க எப்போ வேணாமோ அவங்களுக்கு அதை வந்து திருப்பி கொடுத்துட்டு அதுக்கான சில வட்டி வந்து வாங்கிக்குவாங்க. எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், இந்த யூஎஸ் ஃபெடரல் பேங்க்கிட்டேருந்து. இந்த செப்டம்பர் 11 அட்டாக்ஸ்க்கு அப்புறம், இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது நடந்ததுக்கப்புறம் அவங்களோட எக்கானமியை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கும் ஒரு முடிவு பண்ணுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், என்ன பணத்துக்காகவும் 1% இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வந்து அதுக்கு மறுபடியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஷரி பில்ஸ்க்கு வந்து 1% இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து சந்தோஷப்படல. ஸோ இந்த ட்ரெஷரி பில்ஸில் வந்து நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் 1% இன்ட்ரெஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூஎஸ்ல இருக்கிற இந்த சில பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து சில பணத்தை வந்து லோனாக வந்து எடுத்துக்கிறாங்க.
எதனால் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால, 1% இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால அவங்க கிட்ட நிறைய பணம் போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் பேங்க்ஸ்கெல்லாம் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஜப்பான், சைனா, மிடில் ஈஸ்ட் போன்ற கண்ட்ரீஸில் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த பேங்க்ஸுக்கு நிறைய மணி கிடைக்குது. ஸோ இந்த மணி கிடைச்சதும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேங்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச் ஆயிடுது. இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பண முதலீடாளர்கள் இதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டே வராங்க. ஸோ இந்த பேங்க்கில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் இந்த பேங்க்ஸுக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம இந்த பணத்தை எல்லாம் ஹவுஸ் லோன் கொடுக்கறனால குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம வந்து இன்னும் வந்து இந்த பணத்தை வந்து ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், மார்ட்கேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மார்ட்கேஜஸ்னா என்னென்னு, அது வந்து ஒரு சிம்பிள் தான், ஒரு அடமான பத்திரத்தை வந்து அடமானம் வச்சுட்டு அது மூலமாக வந்து லோன் எடுத்துக்கிறது தான் வந்து மார்ட்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்ட்கேஜஸ் டாக்குமெண்ட்டை வச்சு அந்த பேங்க் வந்து யாருக்கு பணம் தேவையோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து இஎம்ஐயாக திருப்பி வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் மார்ட்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண குடும்பம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு வேணும். ஸோ அந்த சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க யாரை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு புரோக்கரை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து மார்ட்கேஜ் புரோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மார்ட்கேஜ் புரோக்கர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார் லோன் வேணுமா, ஹவுஸ் லோன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து புரோக்கர்ஸ். ஸோ இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேமிலியை நேராக இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ்கிட்ட வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க தான் இந்த லோனை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறது. எதுக்காக? வீடு வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அந்த மார்க்கேஜ் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டோட பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி, இவங்களுக்கு வந்து ஒரு புது வீடு கிடச்சி. அதனால் மட்டும்தான் ஹாப்பியா? அதனால் மட்டும் இல்லை, இந்த வீடு எப்பவுமே இந்த விலை வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகும், எப்பவுமே வந்து கம்மியாகாது அப்படிங்கிறனால. இதனால் இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது அதாவது கடன் கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அடமான பத்திரங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்காக இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ்க்கு வந்து நல்ல காசு கிடைக்குது. யார்கிட்டருந்து? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கிட்டருந்து கிடைக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அடமான பத்திரங்கள் எல்லாம் இவங்க வாங்கி வச்சுட்டு இதுக்கான தொகை என்னமோ அதை வந்து இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு இந்த இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் ஹவுஸ் இஎம்ஐ கட்டுவாங்க இல்லையா, இதை வந்து டைரெக்டாக யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு போகும். ஸோ இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து காசு நிறையா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அடமான பத்திரங்கள் எல்லாம் ஒரு பண்டிலாக வந்து சேகரிக்கிறாங்க. இந்த பண்டிலாக சேகரிச்சிட்டு அதுக்கு வந்து பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, கொலட்ரைஸ்ட் டெப்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இது வந்து ஷார்ட் ஃபார்மாக சிடிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிடிஓவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மூணு பங்கை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பங்கு பேர் வந்து சேஃப், ரெண்டாவது பங்கு பேர் வந்து மாடரேட், மூணாவது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே புரியும். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ சேஃபாக இருக்கிற ஒரு பங்குகளை இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்கிறாங்க, அதே மாதிரி மாடரேட் பங்குகளையும் விற்கிறாங்க, ரிஸ்க் பங்குகளையும் விற்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வந்து பணம் முதலீடு பண்ண விரும்புகிறாங்களோ இந்த பங்குகளை கொடுத்துட்டு அதுக்கான தொகையை வந்து அவங்க கிட்டத்தட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த சேஃபாக விற்கிற பங்குகளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், 4% கொடுக்குறாங்க, மாடரேட்டுக்கு 7%, ரிஸ்க்கு வந்து 10% அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து இந்த காசு ஹவுஸ் ஓனர்ஸ்கிட்ட இருந்து இஎம்ஐயை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வரும். ஸோ அதிலிருந்து சில லாபத்தை எடுத்துகிட்டு அந்த பங்குகளை வந்து யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு பங்கு வந்து சேஃபான பங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து AAA ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து, இப்போ சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னால இந்த பங்குக்குரிய தொகையை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அதாவது பணம் முதலீடாளர்களுக்கு வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பங்கை இன்சூர் பண்ணதுக்கப்புறம் தான் முதலீடாளர்கள் அதில் வந்து முதலீடை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இந்த சேஃபான ஸ்லைஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து விற்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸும் விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாடரேட் பங்குகளை ஒரு சில மற்ற பங்குகளுக்கு வந்து விற்கிறாங்க. இந்த ரிஸ்க்கான பங்குகளெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு வந்து நிறைய பணம் கிடைச்சிது. அதாவது இஎம்ஐ இவங்களுக்கு பணம் தான், இந்த பங்குகளை விற்கிறனால அதுவும் வந்து இவங்களுக்கு பணம் தான். ஸோ இதனால் மில்லியன் கணக்காக வந்து இவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பண முதலீடாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. எதை கம்பேர் பண்ணும்போது, அந்த ட்ரெஷரி பில்ஸ் ஃபெடரல் பேங்க்கிட்டருந்து வாங்கி 1% இன்ட்ரெஸ்ட்டை வாங்குறத விட இவங்ககிட்ட சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 4% வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் நிறைய சிடிஓஸை வாங்குது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து அணுகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய அடமான பத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸை வந்து அணுகிறாங்க.
ஸோ இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கேஜ் ப்ரோக்கர்ஸை தேடி அடைஞ்சிறாங்க. இன்னும் யாரையாவது பிடிச்சி கொண்டு வாடா ஹவுஸ் லோன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரோக்கர்ஸ் வந்து தேடி தேடி பார்க்குறாங்க, ரொம்ப கம்மியான பேர் தான் கிடைக்கிறாங்க, நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்து இவங்க லோன் கொடுத்து அவங்க வீடு வந்து ஓனாக ஆக்கிட்டாங்க. ஸோ ஓனாக வந்து வீடு வச்சுக்கிறனால யாருமே கிடைக்கல. ஸோ இன்னும் இந்த பேங்க்கெலாம் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், நிறைய காசு இருக்கிறனால இன்னும் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து தோணுது. அது என்ன ரிஸ்க் அப்படின்னு சொன்னால், ஒரு கான்செப்ட் வந்து யோசிக்கிறாங்க. அதாவது இந்த ஹவுஸ் லோன் வாங்கிட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் யாராவது இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னு சொன்னால், அந்த வீடு வந்து உடனே இந்த மணி லெண்டர்ஸ்க்கு வந்து சொந்தமாயிருது, இந்த பேங்க்ஸ்க்கு வந்து சொந்தமாயிருது. ஸோ அதனால் இவங்க இஎம்ஐ கட்டலினாலும் சரி, நமக்கு வந்து அந்த வீடு கிடச்சிரும், மறுபடியும் அந்த வீட்டை ஒரு கொள்ளை லாபம் வச்சு மறுபடியும் வந்து நம்ம வித்தரலாம், இதனால் நம்ம நஷ்டம் அடைய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இந்த வீடு யாரெல்லாம் கேட்டு வராங்களோ, அதாவது வீட்டு லோன் யாரெல்லாம் கேட்டு வராங்களோ, நீ வந்து டவுன் பேமெண்ட் பண்ண வேணாம், இன்கம் சர்டிஃபிகேட் கூட கொடுக்க வேணாம், உனக்கு வந்து ஃப்ரீ மணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இஎம்ஐ மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு லோன் அள்ளி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்கேஜ் ப்ரோக்கர்ஸ் வந்து யாராவது எந்தெந்த ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஹவுஸ் லோன் தேவைப்படுதோ அவங்க வந்து பிடிச்சிட்டு வந்து மார்க்கேஜ் லெண்டர்ஸ் கிட்ட விடுறான் ஒரு கமிஷன் வாங்கிட்டு. இந்த ஃபேமிலிஸ்க்கு மார்க்கேஜ் லெண்டர்ஸ் கிட்டேருந்து ஹவுஸ் லோன் கிடச்சி அவங்கெல்லாம் வந்து புது வீடு வாங்கிடுறாங்க. ஸோ இந்த மார்க்கேஜ் லெண்டர்ஸ் இந்த அடமானங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் கொண்டு போய் போடுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சிடிஓவை மாற்றி பண முதலீடாளர்களுக்கு வந்து வித்துடுறாங்க. ஸோ இதனால் எல்லாருமே ரிச்சாக இருக்காங்க, இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன நடக்குதோ, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு இஎம்ஐ வந்து பே பண்ணுறதும் நேராக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து வந்துட்டுருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ்னால இந்த இஎம்ஐ வந்து கரெக்டாக பே பண்ணவே முடியல. எதனால் அப்படின்னு சொன்னால், இவங்க ஆல்ரெடி இன்கம் ப்ரூஃப் எதுவுமே செக் பண்ணாமல் அவனால் இஎம்ஐ கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காமலேயே நிறைய லோனை வந்து அள்ளி கொடுத்துட்டாங்க. பட் அவனால் வந்து இப்போ இஎம்ஐ வந்து பே பண்ண முடியல. ஸோ இதனால் வந்து டிஃபால்ட் ஆகுது. இதனால் அந்த வீடு யாருக்கு சொந்தமாகுது அப்படின்னு சொன்னால், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து சொந்தமாகுது. ஸோ இதனால் நிறைய வீடு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட வந்தனால, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டை வேறு யாருக்காவது விற்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த விற்கும்போது அப்படி பார்க்கும்போது யாருமே அந்த வீட்டை வாங்க முன் வரல. அதனால் என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டோட விலையை வந்து குறைக்கிறான். அதாவது 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை 70 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லி விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்பவும் யாருமே வரல. ஸோ இதனால் வீட்டோட விலை இன்னும் கம்மியாகுது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த வீட்டோட விலையெல்லாம் கம்மியாகிறத பார்த்துட்டு ஒழுங்காக இஎம்ஐ கட்டவங்க கூட இஎம்ஐ பே பண்ணுறதை நிப்பாட்டிட்டான். அதாவது 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை வந்து நம்ம லோன் எடுத்து வாங்கணும், அதுக்கு இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கோம், இப்போ அதோடய விலை வந்து 30 லட்சம், இந்த 30 லட்சத்துக்காக நம்ம 1 கோடி ரூபா இஎம்ஐ கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக கட்டிகிட்டு இருந்தவனும் என்ன பண்ணிட்டான், இந்த இஎம்ஐ கட்டுறதை வந்து நிப்பாட்டிட்டான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான வீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பக்கம் வந்து வருது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கிட்ட என்ன வருது அப்படின்னு சொன்னால், நிறைய வீடுகள் வருது, ஆனால் அந்த வீட்டை வந்து அவனால் விற்க முடியல. அதனால் ப்ரைஸை வந்து இன்னும் கம்மி பண்ணுறான். அப்பவும் விற்கிறதுக்கு யாருமே முன் வரல. ஸோ இதனால் இந்த வீட்டுகளோட அதோட வேல்யூ வந்து சரிய தொடங்குது. அதாவது லெஸ் டிமாண்ட், அந்த வீடை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. இதனால் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது, ஆனால் சப்ளை வந்து நிறையா இருக்குது. சப்ளை அப்படின்னு சொன்னால், அது யாருமே வந்து லோன் கட்டாமல் பெரும்பாலான மேக்சிமம் வீடுகள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வசம் வருது. ஸோ இதனால் லெஸ் டிமாண்ட் அண்ட் மோர் சப்ளை. ஸோ இதுதான் ஒரு பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியடைய ரொம்ப காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கனாமி இதனால் வந்து ரொம்ப வீக் ஆகுது. இதை நல்லா உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது பண முதலீடாளர்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து நிறுத்துறாங்க. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த சிடிஓஸ் வாங்குறத வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இதனால் இந்த பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முதலீடாளர்களையும் கூப்பிட்டு இந்த சிடிஓஸை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். ஆனால் அவங்க வந்து அதை வாங்குறதுக்கு ரெடி ஆகலை. இப்போ வந்து பேங்கர்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த மணி லெண்டர் இருக்கான் இல்லையா, அவனும் ஒன்றும் பண்ண முடியல. அவன்கிட்ட இருந்த இந்த அடமான பத்திரங்களையெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அதுக்கும் வந்து இல்லை, எனக்கு வேண்டாம், நானே ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இப்போ இந்த புரோக்கர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து அங்கேயும் இங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு புதுசாக வீட்டுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்து கூட்டு வரான். ஸோ இப்போ வந்து இந்த மணி லெண்டர் ஆல்ரெடி நிறைய அடமான பத்திரங்களை அவங்ககிட்ட வச்சிருக்கிறனாலையும் அவங்ககிட்ட பணம் இல்லாதனாலையும் அவனும் வந்து இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இப்போ வந்து எல்லாருமே வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த மணி லெண்டர் இல்லைன்னா ஒரு ரீட்டைல் பேங்க் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவனோடதும் பேங்க் ரூப்ட் ஆகுது, அதாவது திவாலாகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கோட அவனுடைய ஸ்டேட்டஸும் வந்து திவாலாகுது. இப்போ முதலீடு
பங்காளர்கள்ட்ட கிட்ட அவன் அவங்க ஆல்ரெடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து முதலீடு பண்ணி வச்சுட்டு இப்போ லாபம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கான். அவனோட ஸ்டேட்டஸும் இங்கே வந்து திவாலாகுது. இப்போ வந்து காசு எங்கிருந்தோ எங்கேயுமே நகரல, அவங்ககிட்ட இருந்த கொஞ்சம் காசு அவங்ககிட்டயே இருக்கு, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ரஷ்யனுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. 2008 ரிசிஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, இந்த 2008 ரிசிஷன்னால என்னடா நடந்தது, யூஎஸ்ல தான் நடந்தது, நம்மளுக்கு எல்லாம் ஏன் வந்து வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு வேலை வந்து நம்ம பொருளாதாரம் கம்ப்ளீட்டா வந்து அந்நிய முதலீடுகள்ல வந்து நம்பி இருக்கு, நம்மளுக்கு யாருமே வந்து வேலை கொடுக்கல முதலீடு பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நாட்டுடைய எக்கனமி வந்து சரிவடை. சோ இதுதான் வந்து நார்மல், அதாவது மணி ஃப்ளோ வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்ல போனா, நீங்க வந்து இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு, ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கீங்க, காட்டுல வந்து பயிர் பண்ண போகும்போது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓனான விதை தான் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. அதாவது நீங்க விதை கூட வெளியே வாங்காம நீங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க விதைய. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரம் போடுறீங்க இல்லையா, இந்த ஆடு மாடு வச்சிருக்கனால அதுல இருக்கிற உரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த செடிகளுக்கு வந்து போட்டுறீங்க. ஸோ அதுல இருக்கிற காய்கறி எடுத்துட்டு நீங்க சாப்பிடுறீங்க, வெளியில இருந்து அரிசி பருப்பு எதுவுமே வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. இப்போ வந்து நீங்க வந்து வெளியே எந்த விதமான ஒரு காசு வந்து கொடுக்கறதுனால நீங்க இந்த நாட்டுடைய ஒரு உள்நாடு உற்பத்திக்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து வேலைக்கு போறான், சம்பளம் வாங்குறான். ஸோ அவன் நேரப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பால் வேணும் அப்படின்னு சொன்னா அவன் நேரம் பால் புதுக்கு போய் பால் வாங்கிட்டு வரான். ஸோ இதுவே வந்து அரிசி வேணும் இல்ல நிறைய கிராசரிஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நேரம் போய் மளிகை கடையில இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போய் வாங்கிட்டு வரான். ஸோ இதேதான் அவன் வந்து சம்பளம் வாங்குறான், அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குறாங்க. ஸோ இதே மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, ஒரு சக்கரை அப்படின்னு சொன்னா அந்த சக்கரை மேனுபேக்சர் பண்ற கம்பெனி கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வரான், அதாவது அவங்க கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரான். சோ இதுதான் இந்த செயின் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்போதுதான் அந்த ஒரு 500 ரூபாய் நோட் அப்படிங்கறத வந்து அந்த கண்ட்ரியோட ஜிடிபிக்கு வந்து பெரும் பங்கு ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னும் இந்த 2019 2020 ஆண்டுக்கான ஒரு ரிஷியன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ எல்லாமே வந்து பதட்டத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து வேலை செய்யறவங்களுக்கு நிறைய வந்து அதாவது ப்ராஃபிட் இல்லை, அதாவது கார் விற்பனை வந்து சரியா இல்லை, பைக் விற்பனை வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நியூஸ்ல வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த நிலைமை எப்படி இருக்கு, அதாவது இப்போ ஜிடிபி ரேட் அப்படின்னு சொன்னா 6.3 or 6.8 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கு. இந்த ஜிடிபி அப்படின்னு சொன்னா என்ன, இந்த ஜிடிபி வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க, இந்த 2019 2020 வந்து என்னென்னலாம் நடக்கலாம், என்ன நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ 2019 2020 ரஷ்யன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் எழுந்துள்ளது. அதுக்காக இப்போ வந்து ஜிடிபி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெசிஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜிடிபியுடைய வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஜிடிபி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா உள்நாட்டு உற்பத்தியுடைய சதவீதம் வந்து எவ்வளோ, இதை வந்து எந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஜிடிபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பிரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது தனியார் நுகர்வு செலவீனம் அது ஒன்று, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது அரசினுடைய செலவீனம், நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. இது எல்லாமே வச்சு இந்த ஃபார்முலா படி தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து 2018 Q1 அதாவது Q1 அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதம் தான் வந்து Q1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது Q1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 2018 Q1 இந்த 2019 Q1 நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த தனியார் நுகர்வு செலவினம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் விற்பனை வந்து 2018 விட 2019 ரொம்ப வந்து வீழ்ச்சியாகிருக்கு. அதாவது 2018 Q1 10% மேலே இருந்தது, அதாவது 20% பக்கம் இருந்தது, இப்போ வந்து -20% தாண்டி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் டூ வீலர் சேல்ஸும் 2018 விட 2019 ரொம்ப கீழே இருக்கு, டிராக்டர் சேல்ஸ் அதே அளவில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் அதாவது விற்பனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 எதுவுமே இல்லை, 2019 எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 5% மேலே அதாவது வீடுகள் அதாவது ஒரு 7% பக்கம் விற்கப்படாம அப்படியே இருக்கு. தங்கம் இல்லாத இந்த வெள்ளி இல்லாத வாயில் இல்லாத இறக்குமதி பார்த்தீங்கன்னா 2018 விட 2019 இறக்குமுகமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலீடு வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல் அதாவது இந்த வணிக வாகனங்களின் விற்பனை வந்து 2018 விட 2019 ரொம்ப மைனஸில் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கீழே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2018 ஜாஸ்தியாக இருந்தது, 2019 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் -70 கீழே
வந்துருச்சு. இன்னும் இந்த நியூ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட், அதாவது இந்த புது ப்ராஜெக்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சது வந்து 2012 ஜாஸ்தியாக முடிச்சிருக்காங்க, 2019 கம்மியாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் செலவீனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேக்ஸ் ரெவன்யூ தான். இந்த டேக்ஸோட வருவாய் வந்து என்ன பற்றி அப்படின்னா, 2018 இந்த டேக்ஸினுடைய ரெவன்யூ 2018 20% மேலே போயிருக்கு. ஆனால் 2019 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2% கூட தாண்டல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இந்த நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2018 14% மேலே போயிட்டுருக்கு. இந்த 2019 மைனஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரணங்களையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கையில் ரஷ்யன் வந்து இந்தியாவில் வந்து கூடி சீக்கிரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2008 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2019-2020 இப்பத்துக்கு ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கு, நம்ம கண்ட்ரியோட எக்கனமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். இந்த ரஷ்யனால வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபைனலா வந்து என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, வேலை வாய்ப்பின்மை ஏற்படும். எதனால அப்படின்னு சொன்னா, நம்ம மேல கூறிய காரணங்களால் வந்து வேலை வாய்ப்பின்மை ஏற்படும். பொருட்களின் தேக்கம் அதிகரிக்கும், இந்த பொருட்கான டிமாண்ட் வந்து கம்மியாகும், சப்ளை வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் வந்து இந்த ரஷ்யன் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு ஒரு 10-15 ஒரு சைக்கிளில் வந்து இந்த உலகத்தை வந்து புரட்டி போட்டுட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து மாற்ற முடியாத ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு புதுசாக வந்து காலேஜில் வந்து கிராஜுவேட் பண்ணிட்டு வெளியே வந்தா அப்படின்னு சொன்னால், ஒரு கேம்பஸில் போய் வந்து நிறைய பேர் வந்து ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க ஐடி கம்பெனிஸில் இருந்து. ஏன்னா அவனுக்கு வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது இந்த ஜிடிபி இந்த ரஷ்யனை பத்தி சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சி போயிடு, மற்றவங்களே வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுங்க, கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டர் தென் பை.